ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்க ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பெர்மனன்ட் ஜாப். ஸோ இது என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் சென்னையில் கொடுத்துருக்க வேகன்சி தான். இது என்னென்னா, ஒரு ஸ்டாஃப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேடில் இருக்கவங்களுக்கான வேகன்சி. இது வந்து ஒரு குரூப் சி நான் கசட்டட் ஆஃபீஸருக்கான வேகன்சி தான். இதோட பே மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 19,900 63,200 வேகன்சி. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/3/2023, அதாவது March 31st தான் லாஸ்ட் டே. ஈவினிங் 5 o'clock அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும் போதில் என்னென்ன இடத்துல இருக்க வேகன்சினா, சென்னை சிட்டி ரீஜியனில் செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, தாம்பரம், வேலூர்னா ஒரு 6 வேகன்சி இருக்குது. சென்ட்ரல் ரீஜனில் பார்த்திங்கன்னா கடலூர், கரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, விருதாச்சலம்னா 9 வேகன்சி இருக்குது. எம்எம்எஸ் சென்னையில் 25 வேகன்சி இருக்குது. சதர்ன் ரீஜியனில் 3 வேகன்சி இருக்குது. வெஸ்டர்ன் ரீஜியனில் 15 வேகன்சி இருக்குது. அண்ட் ஓவரால் வேகன்சி பார்த்திங்கன்னா 58 இருக்குது. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்க மொத்த வேகன்சி டீட்டெயில். ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ அந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்கேல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஆஸ் பர் தி 7th சிபிசியில் லெவல் 2 வரும். ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அண்ட் 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ஸ் அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸும் உண்டு. ஸோ க்ரூஷியல் டேட் ஃபார் டேட் ஆன் எஜுகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 31/3/2023 தான் மேட்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் சர்வீஸ் ஆஃப் ஹோம் கார்டு ஆர் சிவில் வாலண்டியர்ஸ் வந்து டிசைரபிள் பொசிஷன்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அது போக நாலேஜ் ஆஃப் மோட்டர் மெக்கானிசம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிளில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கான மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஸ் பர் அனெக்ஷர் 1 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கவும் மாற்றிடலாம் கையோட. கேண்டிடேட்ஸ்க்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் அப்ளிகேஷன் வந்து எதர் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எதுலனாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணலான்னு. அப்புறம் 2 ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும். அதோட நீங்கள் இந்தியன் போஸ்டல் ஆர்டர் ஃபார் ₹100 யூசிஆர் ரெசிப்ட் வந்து நீங்கள் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரி ஷுட் பி செலக்டட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஓபிசியோ, எஸ்சியோ, எஸ்டிஓ, இடபிள்யூஎஸ்ஓ, யூஆரோ என்னவோ நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான கேட்டகரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும் வச்சா போதும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் த சீனியர் மேனேஜர் JAG மெயில் மோட்டார் சர்வீஸ், No. 37 கிரீம்ஸ் ரோட், சென்னை 600006 அட்ரஸ்க்கு 31st of March 2023 நீங்கள் சப்மிட் பண்ணணும். எதர் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பினாலும் ஓகே, இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பினாலும் ஓகே. இதுதான் ஃபுல் டீட்டெயில், இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தோட ஜெராக்ஸும் எடுத்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி வில் பி இஷ்யூடு ஹால் பர்மிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆல் டிக்கெட் எக்ஸாம் ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். இதான் வந்து அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டாஃப் கார் டிரைவர் ஆர்டினரி கேடர் தமிழ்நாடு சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த கேபிட்டல், நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டர் எழுந்து உங்களோட நேம், ஃபாதர்ஸ் ஃபுல் நேம், உங்கள் அப்பாவோட நேம், என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அந்த கேட்டகரியை டிக் பண்ணுங்கள். டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களா இல்லை எக்ஸப்ஷனில் வரீங்களா. ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்கள் அட்ரஸ் வித் பின்கோட், பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல், உங்கள் ரிலீஜியன், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எக்ஸ் சர்வீஸ் என்ன ட்ரேடில், அதே மாதிரி டீட்டெயில் ஆஃப் 10th எஜுகேஷன், ஸோ எங்கே முடிச்சிங்கன்ற டீட்டெயில் கொடுக்கணும், டேட் ஆஃப் ஃபஸ்ட் இஷ்யூ ஆஃப் எல்எம்வி, வேலிடிட்டி ஆஃப் எல்எம்வி, எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து கடைசியில் உங்கள் சிக்னேச்சர், டேட் அண்ட் பிளேஸ் கொடுக்கணும். கீழே வந்து உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக உங்கள் 10th சர்டிஃபிகேட், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரூஃப்க்கு வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இதான் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கு. சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், பேப்பர் 3 வந்து சிம்பிள் அரித்மெட்டிக்ஸும் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 4 வந்து ரோட் சென்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், டிராஃபிக் அண்ட் என்விரான்மெண்ட் பொல்யூஷன். இதிலே செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பேப்பர் 1
ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். எஸ் ஃபார் நாலேஜ் இன் மோட்டர் மெக்கானிசமில் க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா, கேண்டிடேட் குவாலிஃபைங் இன் ஸ்டேஜ் ஒன் தான் வந்து ஸ்டேஜ் டூக்கே கூப்பிடுவாங்க. ஒன்லி சச் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஸ்டேஜ் டூ ஷெல் பி கன்சிடர்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஹெவி வெஹிக்கிள் மோட்டர் வெஹிக்கிள் முடிச்சிருக்கீங்க மோட்டர் மெக்கானிசம் தெரியும், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சென்னையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு வேகன்சி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி டென்த் முடிச்சுட்டு டிரைவர் ஜாப்ல இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.